ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் வீடியோ கிடையாது, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதாவது செராமிக் ஜார்ஸ், பீங்கான் பொருட்கள், அதை செய்கிற அந்த ஃபேக்ட்ரி கிட்டேயே போய் வாங்குற விலாகை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இடத்தோட அட்ரஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுற, செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் பாத்திரங்கள் பொருட்கள் வச்சுருந்தாலும் இந்த பீங்கானை பார்க்குறப்ப நமக்குள்ளே ஒரு தனி ஆர்வம் வந்துடும். அதை பார்க்குற அந்த அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதோட கலராக இல்லை அதோட டிசைன்ஸாக அப்படின்லாம் தெரியாது, ஆனால் பீங்கான் பொருட்கள் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கடையை தான் இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் இருக்குது. விருத்தாச்சலத்தில் ஆலடி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இது வந்து வச்சுருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஃபேக்ட்ரி தான் இருக்குது, அதாவது இந்த செராமிக் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. 50 கடைகளுக்கு மேலே அந்த தெருவில் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு எது வேணுமோ நீங்கள் போயிட்டு தனியாகவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். நான் நிறைய திங்ஸ் இந்த இதில் வாங்கினேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபீஸ். எல்லா டிசைன்ஸ்லேயும் அனிமல்ஸ், பேர்ட்ஸ்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து டைரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி, அதாவது செய்கிற இடத்துலே போய் வாங்குறதுனால ரொம்பவே சீப்பாக இருந்தது. இப்போ இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 35 ரூபீஸ், சிங்கிள் பீஸ் வந்து 35 ரூபீஸ். இது பார்த்தீங்கன்னா டால்ஃபின். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பொம்மை கடை, அடுத்தது பார்க்குறது இந்த மாதிரி ஜார்ஸ், அதாவது இந்த ஊர்கா ஜாடி, உப்பு ஜாடி அதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த ஊர்கா உப்பு அதெல்லாம் போட்டு வைக்கிற அந்த ஜாடி. இது எல்லாமே வந்து 10 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ் வரைக்கும் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வெளியில் வாங்குறத விட இங்கே ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து டம்ளர்ஸ், செராமிக் டம்ளர்ஸ். இது பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டான ஜாடி, இது நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற அந்த ஜாடி, ஊர்கா ஜாடி, உப்பு ஜாடி. இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். இது வந்து 70 ரூபீஸ் சொன்னாங்க. சின்னது 70 ரூபீஸ், பெருசு வந்து 120 ரூபீஸ். இது பார்த்தீங்கன்னா மண்ணில் இந்த ஹேண்டில்லாம் வச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டைனிங் செட் வந்து 150 ரூபீஸ், ஒரு தட்டு, டம்ளர், ஒரு சூப் குடிக்கிற பவுல் மாதிரி எல்லாமே இருந்தது. இந்த பேக் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, நிறையா டிசைன்ஸ், செட்டாகவும் நிறையா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2 ஜாடி இருக்குது, ஒரு பிளேட்டோட 70 ரூபீஸ். இது வந்து இந்த தயிர் போட்டு வெண்ணெய் போட்டு வைக்கிறது, இது 60 ரூபீஸ் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானை, அந்த பாத்திரம், அந்த வாட்டர் கேன், டம்ளர். இது பீங்கான்லேயே ஒரு சின்ன கோவலை மாதிரி, இது வந்து ஈச் வந்து 20 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற மாதிரி குட்டி குட்டி டம்ளர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கல் லேம்ப், அதாவது எண்ணெயை ஊற்றிட்டு இதை அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா இதில் இந்த ஓட்ட வழியாக திருப்பி போட்டுடணும், மேஜிக்கல் லேம்ப் மாதிரி 60 ரூபீஸ் அது. இதெல்லாமே பெரிய பெரிய ஊர்காய் ஜாடி, இதில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஊர்காயாக இருந்தாலும் உப்பாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, வீணாக போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தயிர்லாம் அதில் போட்டு வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளவர் வாஸ், 50 ரூபீஸ்லேருந்து இருக்குது, 20 ரூபீஸ் கூட இருக்குது. இது நான் முன்னாடியே காமிச்சது தான் அந்த ஸ்பூன் ஹோல்டர். ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எல்லா கடையிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் நைஃப் போடுற அந்த ஹோல்டர், இது வந்து 90 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஸ். இதுதான் அந்த பீங்கான் செய்கிற அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தான் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு சாமியோட சிலைகளும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா மயில். நீங்கள் விருத்தாச்சலம் போயிட்டு இந்த மாதிரி செராமிக் ஃபேக்ட்ரி ஆல்ரெடியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போய் வாங்கிட்டு வரலாம். சேவல். இப்போ பார்க்குற அந்த மர யான், அதாவது இந்த மண் யானை வந்து 500 ரூபாய் சொன்னாங்க. இது 150 செட், 3 செட்டு பவுல், 150 ரூபீஸ். இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ ரேட் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன, அதாவது குட்டி பவுல் மாதிரி 2 பவுல் வாங்கினேன். இது ஒன்று வந்து 10 ரூபாய், ரொம்ப அழகாக இருந்தது. கேக் பொரியல் வைக்கிற பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 10 ரூபாய். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜாடி, அழகாக இருந்துச்சு, ஊறுகாய் இல்லை உப்பு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 40 ரூபீஸ்.
இதுவும் ஒரு செராமிக் ஜார் தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து 60 ரூபீஸ். அடுத்தது அந்த ஸ்பூன் ஹோல்டர், அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால் இது வாங்கியாச்சு. இது வந்து 70 ரூபீஸ். கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த குட்டி ஜார் வந்துட்டு 35 ரூபீஸ். இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. மண் விளக்கு, அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். உள்ளார அது வழியாக திரியை விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் இருக்குது. அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஹோல்டர். இது வந்து ஒரு 25 ரூபீஸ் தான். என்னால் நம்பவே முடியலை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரேட்டும் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான செட். அதுதான் வந்துட்டு கப் அண்ட் சாசர் செட். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். இதுக்கு ஒரு ஜக்கு, அதுக்கு ஒரு மூடி, அப்புறம் ஒரு குட்டி பிளேட்டு, ஒரு டம்ளர், இது மாதிரி 4 டம்ளர் கொடுத்துருந்தாங்க. இதோட சைஸும் இவ்வளோ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவலை மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு குட்டி மக்கு மாதிரி ஒன்று. இது எல்லாம் சேர்ந்து 50 ரூபீஸ். ஒரே ஒரு கலெக்ஷன், அதாவது எல்லாமே சேர்ந்து 50 ரூபீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன பொம்மைகள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். பொம்மையுமே வந்து ரொம்பவே சீப்பாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அட்ரஸ் லிங்க் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மான் தான். இந்த மானோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 90 ரூபீஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு அடிக்கு மேலே இருந்துச்சு. இது வந்து 90 ரூபீஸ் சொன்னாங்க. அதோட கண் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதோட கண் எல்லாமே. இந்த கிளி பார்த்தீங்க அப்படின்னா 35 ரூபீஸ். ரொம்பவே சீப் தான். ஒரு பீஸ், சிங்கிள் பீஸ் வந்து 35 ரூபீஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் மாதிரி இருக்குது, அதில் அந்த பூ ஜாடி, இந்த பூலாம் சொருகி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த யானை. இந்த யானை ரொம்பவே நல்லா இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பீஸ் வந்து 160 ரூபீஸ். ரொம்ப பெரிய சைஸ் தான். அதோட தந்தம், கால், பட்டை எல்லாமே போட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த குதிரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரையும் 75 ரூபீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.